பைபிளில் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கு, ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்ததில்ல, அதை நிறைய நேரம் நம்ம யோசிக்காமல் இருப்போம். அதாவது ஒரு சம்பவம் நடந்ததாக அப்படி முடிஞ்சிருக்கும், ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுனால இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும்ல, அதை அது வந்து என்னங்கிறது நம்ம யோசிக்காமலே இருப்போம். அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்றுக்கு. இப்போது சகை வந்து இயேசுவை பார்க்கணுன்னு ஆசையாக போகிறான், ஆனால் கூட்டமாக இருக்குது, பார்க்க முடியல. மரத்தில் என்ன பண்ணுறான், ஏற நிற்கிறான், இயேசு வரார். அவனுக்கே ஒரு அன்பிலீவபிளான நடக்குது, என்னென்னா பார்த்துட்டா போதும்னு நினச்சான் பாருங்கள், அவர் வீட்டுக்கே வர்றாரு. அவர் வீட்டுக்கே வர்றாரு, அதுவே ஒரு அன்பிலீவபிள் தான். இப்போ அவன் ஒரு மேட்ரு ஒரு விஷயத்தை அவன் வந்து கன்ஃபஸ் பண்ணுறான். என்ன கன்ஃபஸ் பண்ணுறான்னா, நான் அநியாயமாக யாருக்கிட்டையாவது வாங்கினேன்னா அதை என்ன பண்ணிடுறேன், எத்தனை மடங்கு, 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. என் ஆஸ்தியில் பாதி என்ன பண்ணிடுறேன், ஏழைக்கு கொடுத்துறேன். இந்த சம்பவத்தை நம்ம படிச்சிடுறோமா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அநியாயமாக இழந்த ஒருத்தர் இருந்திருப்பான்ல, இப்போ இவனுக்கு 4 மடங்கு வருது. விளங்குச்சான்னு உங்களுக்கு தெரில. அவனுக்கு அன்பிலீவபிளான திங்ஸ் ஒன்று நடக்குது, அவன் இழந்ததை 4 மடங்காக அவன் அன்னைக்கு காலையில் கதவை தட்டி யாரோ ஒருத்தர் ஐயா அநியாயமாக வாங்கினதுக்கு இந்தாங்க 4 மடங்குன்னு கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஊரில் கொஞ்சம் ஏழைகள்லாம் கொஞ்சம் பணக்காரங்களாக மாறுறாங்க, ஏன்னா ஆஸ்தியில் பாதியை கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சம்பவம் நடந்தது மட்டும்தான் நம்ம படிக்கிறோம், ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுனால இன்னும் பல சம்பவம் வெளியில் நடந்திருக்குது. ஒரு அற்புதத்தினுடைய தொடர்ச்சி ஒன்று இருக்குது பாருங்க, அது அது வந்து இன்னும் நீட்டிப்பாக தான் இருக்கும், இன்னும் அப்படி நீண்டுக்கிட்டே தான் போகும். ஒரு குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா ஒரு ரவுண்டாக வரும். ஆ போட்டிருக்கீங்களா, போட்டது இல்லையா? அதெல்லாம் எங்கெங்க மண்டியில் போட்டாங்க கல் அப்படிங்களா? குளத்தில் கல்லை போடுறதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது? போட்டு பார்த்துருப்பீங்கள, போட்டிங்கன்னா என்ன ஆகும், அப்படியே அந்த எட்ஜ் வரைக்கும் போகும் பாருங்க. நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா அந்த ரவுண்டு எங்கே வரைக்கும் போகும், எட்ஜ் வரைக்கும் போகும். அது மாதிரி தான் பாருங்கள், தேவன் ஒரு செயலை அந்த பூமியில் செய்கிறாருன்னா கடைமுனை மட்டைக்கும் எதிரொலிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறார். அப்படி தான் செய்கிறாரு பாருங்கள். ஒரு இடத்துல அவர் ஆன் பண்ணால் அப்படியே ஃபுல்லாகவே ஆன் ஆகுது, ஓலா நடக்குது பாருங்கள். கனெக்டிவிட்டிஸ் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது பாருங்கள். அறிவியல்லே இதை சொல்கிறாங்க, த லா ஆஃப் கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஒரு ஏரியாவில் நடந்தால் இன்னொன்று எங்கெல்லாமோ அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனுடைய செயல் பாருங்கள். அப்போது அவன் அந்த சகைவு கதையை படிச்சுட்டு நம்ம அநியாயமாக இழந்து போனவனுக்கு 4 மடங்கு வரும்னு அவன் யோசிச்சிருப்பானா? நான் யோசிச்சுக்க மாட்டான், அநியாயமாக போச்சு அநியாயமாக போச்சுன்னு. ஆனால் அவனுக்கு 4 மடங்கு வந்துச்சு. அல்லேலூயா. அங்கிருந்த ஏழைகள் சில பேருக்கு அன்றைக்கு ஆச்சரியமான பண வரவுகள் ஏற்பட்டது. இந்த மிரக்கிள் மணி, த டிவைன் ப்ரொவிஷன், இதெல்லாம் பைபிளில் நிறைய இருக்குது. வேறு டைமென்ஷனில் அது இருக்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு அதை என்ன பண்ணுறதில்லை, பார்க்குறதே இல்லை பாருங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுது அங்கே நடந்தது பாருங்கள். அன்யூஸ்வல், எல்லாம் சொல்லுங்கள், அன்பிலீவபிள்.